the region enclosed between the graphs of y equal to x, y equal to x square. The region area. Area enclosed between the graphs of y equal to x na line, y equal to x square na parabola. Is denoted by R. Find the volume generated by R is rotated through 360 degree about x axis. Y equal to x endra code matrum y equal to x square endra paravalayam ivatral adaipadum arangathin parappu R nu nam eduthukona andha parappu R 360 degree sootrum bodu endha achai poruthu x achai poruthu sootrum bodu அதாவது சுற்றும் போது உருவாகும் திடப்பொருளுடைய கன அளவை கண்டுபிடின்றாங்க. கொஷினை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிவன் பாருங்க, கிவன் கொடுக்கப்பட்டுள்ளவை y ஈக்குவல் டு x கோடு கொடுத்துருக்காங்க, லைன் y ஈக்குவல் டு x ஸ்கொயர் பேரபோலா பரவளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ட்ரா பண்ணணும், கிராஃப் ட்ரா பண்ணணும், வரைபடம் வரையணும். அதுக்கு இன்டர்செக்டிங் பாயிண்ட் தேவைப்படுது. அப்போ சால்வ் பண்ணணும், வெட்டும் புள்ளி வரைபடம் வரையிறதுக்கு வெட்டும் புள்ளி தேவை, வளைவரைகளை திருக்கணும். யூசிங் டூ இன் ஒன் ரெண்டாவது சமன்பாட்டை ஒன்றாவது சமன்பாட்டில் பிரதியிட போகிறேன். ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயரா ஒய்க்கு பதில் எஸ் ஸ்கொயர் போடுங்க. அப்போ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ அந்த எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸை எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம். இதில் எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸில் எக்ஸை காமனாக எடுத்துட்டா மீதி எக்ஸ் மைனஸ் ஒன் கிடைக்கும். ஸோ எஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாம். இங்கே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. எக்ஸ் ஜீரோ கிடைக்குது, எக்ஸ் ஒன் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது எங்கே தெரியும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு ஈக்குவேஷன் ஒன்று போய் பாருங்கள். இது ரஃப்பான எடுத்துங்க, ரஃப்னு வச்சிங்க. ஃப்ரம் ஒன் சமன்பாடு ஒன்றிலிருந்து என்ன ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கூட நான் எழுதிடுறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஜீரோ எடுத்தோம்னா ஒய் என்ன கிடைக்குது, ஜீரோ தான் கிடைக்கும். அதே போல் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் எக்ஸுக்கு பதில் ஒன்று அப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு ஒன். ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வெட்டும் புள்ளிகள் கிடைக்குது. ஜீரோ கமா ஜீரோ அண்டு ஒன் கமா ஒன், இதெல்லாம் கிராஃப் ட்ரா பண்ணதுக்கு தேவைப்படும். ஓகே, ஒன் கமா ஒன். இப்போ கிராஃப் ட்ரா பண்ணது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயரு. ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்னா இது எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னு எழுதலாம். அபவுட் ஒய் ஆக்சிஸ் ஒய் ஹெச்சை பொறுத்து ட்ரா பண்ணணும். அப்போனா இங்கே ப்ளஸ் இருக்குது, ஓப்பன் அப்வர்டு மேற்புறம் திறப்புடைய பரவளையம். இப்போ எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்யை மேற்புறம் திறப்புடையதாக இருக்க மாதிரி வரையறோம். அது ஓப்பன் அப்வர்டு பேரபோலா ஒய் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். சரி, வரைஞ்சாச்சு, புரிஞ்சுக்கிங்க. ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர்னா அது பேரபோலா ஓப்பன் அப்வர்டு. ஏன்னா இதை ஃபார்மட் பார்த்துருப்பீங்க, எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய். ஒய் ஆக்சிஸில் இருக்கணும், இங்கே ப்ளஸ் வருது. ஸோ ஓப்பன் அப்வர்டு மேற்புறம் திறக்கூடிய பரவளையம் ஒய் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் லைன் ட்ரா பண்ணணும். அது எப்படி சார் ட்ரா பண்ணது, பேரபோலா சொல்லிட்டீங்க, மேற்புறம் திறப்புடைய பரவளையம், ஓப்பன்ற அப்வர்டு பேரபோலா, அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்வர்டு ட்ரா பண்ணிட்டோம். ஒய் கோட்டி ஆக்சிஸ் ட்ரா பண்ணது எப்படி சார், நம்ம தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். வெட்டும் புள்ளி ஜீரோ கமா ஜீரோ இந்த இடம், ஒன் கமா ஒன் இந்த இடம். இந்த பேரபோலாவும் லைனும் எங்கே, இந்த இடம், இதுதான் ஷேடட் ரீஜன். இந்த இடத்த தான் நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், த ரீஜன் அப்படின்னா ஏரியா என்க்ளோஸ் பிட்வீன் த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மற்றும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் என்ற வளைவரைக்குள் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு தான் ஆறுன்னு எடுத்துக்கிறோம்.
இது ஆறுன்னு தான் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஆறை தான் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அச்சை பொறுத்து 320 டிகிரி சுற்றுறேன். அப்போ இந்த வால்யூம் ஜென்ரேட்டடு ஆர் இஸ் ரொட்டேட்டட் த்ரோ 360 டிகிரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், ரொட்டேட் பண்ணுறேன் 360 டிகிரி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, நான் இதை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணல, இந்த ஏரியாவை தான் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ இந்த ஏரியாவுக்கு தான் என்ன பண்ணோம், வால்யூம் கண்டுபிடிக்கணும். அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், பெரிய குழப்பமே இல்லை. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கர்வுடைய வால்யூம் மைனஸ் செகண்ட் கர்வுடைய வால்யூம், இதுதான் நான் சொல்லுவேன். வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஏரியா, இந்த ஏரியா தானே இந்த இடம். அப்போ ஃபஸ்ட்டு கர்வுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் கர்வுடைய வால்யூம், இதில் உங்கள் வீடு இப்போ எது வேணாலும் ஃபஸ்ட் கர்வ் எடுத்துக்கலாம், எது வேணாலும் செகண்ட் கர்வ் எடுத்துக்கலாம். ஏன்னா மைனஸில் கிடைச்சா கூட நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், வால்யூம் கேன் நாட் பி நெகட்டிவ். ஓகே, ஸோ அப்போ வால்யூம் ஈக்குவல் டு பை அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ இன்டெக்ரல் ஏ டு பி ஃபஸ்ட்டு கர்வ், அப்போ ஒய் ஒன் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஃபஸ்ட்டு கர்வுக்குடைய வால்யூம் பை இன்டு இன்டெக்ரல் ஏ டு பி. ஏ டு பின்றதில் போடுறத விட பெட்டர் என்னென்னா, இங்கே என்ன லிமிட் பாருங்கள், 0 to 1. ஸோ அதே எழுது நல்லது, 0 to 1. அதே மாதிரி வால்யூம் 2 எப்படி கண்டுபிடிப்போம், பை இன்டெக்ரல் 0 to 1 ஃபஸ்ட்டு கர்வு. அப்போ அதே மாதிரி செகண்ட் கர்வுனா நான் என்ன பண்ணுறேன், ஒய் டூ ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகே, இது ரெஃபரன்ஸுக்காக சொன்னேன். வால்யூம் என்னும்னா இந்த ஆறு, இதான் இதான் வந்து ஏரியா, அதை 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது அவங்க கேட்குறது இந்த ஆறுடைய வால்யூம் தான் கேட்குறாங்க. இந்த ஆறு எப்படி கிடைக்குது, பவுண்டட் பிட்வீன் டூ கர்வ்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கர்வுடைய வால்யூம் மைனஸ் செகண்ட் கர்வுடைய வால்யூம், இதை கண்டுபிடிச்சா போதும். இதை நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன், இதை ரஃப் பண்ணிடுறேன். வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாலாம் சொல்லி கொடுத்துட்டேன், அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ஆன்சர் தான் கிடைக்க போகுது, பெரிய குழப்பம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், பை இரண்டுக்கும் பை காமன் எடுத்துடுறோம். இன்டெக்ரல் 0 to 1 ஒய் ஒன் பாருங்கள், இதுதான் ஒய் ஒன் எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸு, அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன தேவைப்படுது, ஒய் ஒன் ஸ்கொயரு. அப்போ எஸ் ஸ்கொயர் எஸ் ஸ்கொயராக மாறுது, பை தான் வெளியே எடுத்துட்டேன். இன்டெக்ரல் 0 to 1 ஒய் டூ ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ ஒய் டூனா எஸ் ஸ்கொயரு, ஒய் டூ ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், இன்டெக்ரல் 0 to 1 எஸ் ஸ்கொயர் டிஎக்ஸு. அப்போ இன்டெக்ரல் பண்ணோம்னா எஸ் கியூப் பை 3 கிடைக்கும். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸ்னா எக்ஸ் பவர் 5/5 கிடைக்குது. 0 to 1 லிமிட்டு, இன்டெக்ரல் எஸ் ஸ்கொயர் டிஎக்ஸை எஸ் கியூப் பை 3 நீயலாம், இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸை எக்ஸ் பவர் 5/5 நீயலாம். லிமிட் அப்ளை பண்ணுறேன், அப்பர் லிமிட்டு எக்ஸு 1 அப்ளை பண்ணால் 1/3 மைனஸ் 1/5, லோயர் லிமிட்டு 0, அப்போ 0 தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அதுக்கடுத்த ஸ்டெப்பு ஈஸி, வால்யூம் ஈக்குவல் டு பை 1/3 மைனஸ் 1/5 1/3 நல்லா கிளியராக எழுதிக்கிறேன், 1/3 மைனஸ் 1/5 எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், பை இன்ட்டு த்ரீக்கும் ஃபைவ்க்கும் எல்சிஎம் வந்து 15 எடுத்துக்கிறோம். 15 எத்தனை 3 இருக்குன்னா 5 3 இருக்குது, 1 into 5 5 மைனஸு 15 எத்தனை 5 இருக்குது, 3 5 இருக்குது, 3 into 1 3. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 5 - 3 2 2π டிவைடட் பை 15 கியூபிக் யூனிட் கன அளவு. சிம்பிளாக இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு கான்செப்டு, ஏரியா இதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ செய்யும்போது வால்யூம் கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியாவில் தான் வால்யூம் கண்டுபிடிக்கணும், இந்த ஷேடட் ரீஜன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கர்வுடைய வால்யூம் மைனஸ் செகண்ட் கர்வுடைய வால்யூம், அவ்வளோதான். தேங்க்யூ.